இவருடைய பொறுப்பு இந்த கணம் முதல் பொதுச் செயலாளர் தலைமை அலுவலகம் என்ற பொருள். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்றால் அது ஐடி, டாட்டா, ரிசர்ச், பாலிசி, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ, ஆல் ஹெச்கியூஸ் ஆபரேஷன் என்பது இவருடைய கடமையின் கட்டுக்குள் வருகிறது. நன்றி. மக்கள் நீதி மையத்தில் இணைந்த அன்று நிகழ்த்த போகும் முதல் உரை டாக்டர் சந்தோஷ் பாபு அவர்களுடையது. இன்னும் நிறைய உரைகள் இருக்கின்றன. இது அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசின் பல்வேறு பதவிகளை வகித்தவர், மருத்துவத்துக்கு படித்திருந்தாலும் ஐஏஎஸ் அதிகாரியாக கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் பணிபுரிந்தவர். இன்னும் 8 ஆண்டு அவருக்கு பதவிக்காலம் இருந்தபோதும் சமரசமற்ற நேர்மையின் காரணமாக அங்கிருந்து விலகி தனியாக மக்கள் சேவையில் ஈடுபட வேண்டும் என்று அவர் முடிவெடுத்தார். அப்படி முடிவெடுத்த பின்னர் அவர் தேர்ந்தெடுத்த கட்சியும் அவர் வந்து சேர்ந்த நேரமும் சரியான சமயத்தில் இருக்கிறது என்பதனால் அவரை என்னால் தனி மனிதனாக தமிழனாக நின்று பாராட்டாமல் இருக்க முடியாது. ஒரு கட்சியின் தலைவனாக சொல்வதில் ஏதோ சுயநலம் இருப்பதாக தோன்றலாம். எங்கள் கட்சிக்கு வந்திருக்கிறார், அதனால் வரவேற்கிறோம் என்று. நல்லதை நோக்கி வந்திருக்கிறார், நேர்மையை நோக்கித்தான் நாங்கள் அனைவருமே நடந்து கொண்டிருக்கிறோம். அதில் எங்களுடன் அணி சேர்ந்திருக்கிறார் சந்தோஷ் அவர்கள். இதில் நான் சொல்லும்போது நல்லவர்களின் கூட்டணி என்பதற்கான அர்த்தத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருந்திருந்தார்கள். அதற்கான முன் உதாரணம் இன்னும் நிறைய நல்லவர்களும் வல்லவர்களும் கட்சியில் இணைய இருக்கிறார்கள். இன்று இந்த கணம் வரை அவர் விருந்தாளியாக இருப்பார். அவருடைய கட்சி பொறுப்பும் அவருடைய அடையாள அட்டையும் கொடுக்கப்பட்ட பின்பு விருந்தோம்பல் செய்ய வேண்டியது அவருடைய கடமையாக மாறிவிடும். இனியும் வரும் நல்லவர்களையும் வல்லவர்களையும் வரவேற்கும் பொறுப்பு அவருடையதாக இருக்க வேண்டும். வருகைக்கும் உரைக்கும் நன்றி. இதில் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புவது, நேர்மையாளர்கள் வல்லவர்களுக்கு நிம்மதியான ஒரு சுற்றுச்சூழலை ஏற்படுத்தும் ஒரே கட்சி மக்கள் நீதி மையம் என்று நாங்கள் தைரியமாக அவையடக்கத்துடன் மாறுதட்டி கொள்ளலாம். இப்படிப்பட்ட திறமையாளர்கள் நிம்மதி பெருமூச்சும் ஏன் மூச்சும் விடுவதற்கு ஏற்ற சுற்றுச்சூழலை உருவாக்கி வைப்பதுதான் என்னுடைய முதல் கடமை. அதனால்தான் இவர்களெல்லாம் யோசித்து எடுத்த முடிவு இது என்று நான் நினைக்கிறேன். இன்னும் சற்று 6 மாதம் முன்னாடி இதை எடுத்திருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரே கோபம். அதை தவிர வேற ஒன்றும் இல்லை. இவர் இன்னும் வேகமாக ஓடுவதற்கான ஒரு ஊக்கத்தை இந்த குறுகிய காலகட்டம் கொடுக்கும் என்று நம்புகிறேன். மற்றபடி உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்வது காத்திருக்கிறோம். இருநூறு பேர் மட்டுமே அனுமதித்திருக்கும் இந்த நிலையில் எப்படி சுற்றுப்பயணம்? நாங்கள் மனதில் வைத்திருந்தது வழக்கம் போல் நடக்கும் கூட்டங்கள் என்று. ஆனால் பொது ஆரோக்கியம் கருதி அதை வேறு பாணியில் அணுக வேண்டும் என்பதை முடிவு செய்து சற்றை தள்ளி வைத்திருக்கிறோம். தேதிகளை விரைவில் அறிவிப்போம். அவர் 6 மாசமா யோசிச்சு எடுத்த முடிவு இந்த தேதியில் வாய்த்திருக்கிறது என்பதை தவிர இதில் பதிலடி கொடுப்பது என்பது 2021 தான். இங்க சும்மா சும்மா எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்றது
ஒரு கடமை இதே மாதிரி ஓபன்னஸ் இருக்கும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் என்பதற்கு முன்னுதாரணமாக தான் இது இங்கே நடந்து கொண்டிருக்கிறது 2021ல ரஜினி இல்ல அவர் அவர் ஒரு பியூரோக்ராட் அவர் ஒரு அளவுக்கு தான் பேசுவார் அவருடைய பணி தன் கடன் கடமை என்னவோ அதை செய்வதுதான் அவருக்கு வந்து சமூகாய கோபம் இருந்தாலும் அதை அடக்கிக் கொள்வார் நான் அடக்க மாட்டேன் அதனால் சொல்கிறேன் அவர் 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 நடப்பதற்கு முன் நான் வெளி நடந்து விட்டேன் என்பது அவர் தப்பித்ததாக இருக்கலாம் ஆனால் நாம் தப்பவில்லை என்பதை தான் நான் இங்கே சொல்ல வேண்டும் அவர் வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடியே தன்னுடைய ராஜினாமா கொடுத்துட்டு வந்துட்டாரு ஆனால் நாம் வாழ்நாள் புறா தமிழர்களாக இருக்க போகிறோம் என்று முடிவு செய்தவர்கள் நம்மை அந்த ஊழல் தாக்கிக் கொண்டிருக்கிறது உங்க ஸ்கூட்டர் ஒரு பள்ளத்தில் விழுந்து நீங்க ஆக்சிடென்ட்ல ஆனீங்கன்னா அது பேர் ஊழல் தான் உங்க பிள்ளைக்கு அட்மிஷன் கிடைக்கல வேற யாரோ தகுதியற்ற பிள்ளைக்கு அட்மிஷன் கிடைக்கிது அதுவும் பணத்தினால் கிடைக்கிறது என்றால் அது ஊழல் தான் எந்த துறையில் ஊழல் இருக்கிறது என்பது முக்கியமில்லை எங்கிருந்தாலும் அது மாற வேண்டும் அந்த மாற்றத்தின் முதல் அதாவது அந்த மூல ஆறு என்று சொல்வார்கள் அந்த ஸ்பிரிங் என்பது அரசு பொறுப்பில் இருப்பவர்கள் தலைமையில் இருப்பவர்கள் அங்கிருந்து ஆரம்பிக்கும் அவர்கள் கொஞ்சம் கதவை திறந்து விட்டுட்டாங்கன்னா அது வழியா ஊழல் யானை புகுந்து விடும் இப்பொழுது அத களம் என்று சொல்வார்களே அது நடந்து கொண்டிருக்கிறது அதாவது யானை புகுந்த களம் அது நடந்து கொண்டிருக்கிறது அதை மாற்ற வேண்டும் விரைவில் மாற்ற வேண்டும் அதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் அதாவது இந்த சென்னை மாநகரத்தில் ஒரு உயர கட்டடம் இருக்கிறது லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் என்று நாளை என்ன என்று தெரியாதவர்கள் தன் நம்பிக்கைக்காக ஒரு ஏற்பாடுகள் செய்து வைப்பது அது எங்களுக்கு நாளை என்ன என்று ஓரளவுக்கு தெரிந்து விட்டது அதனால் எந்த நேரத்திலும் கூட்டணிகளை பற்றி எந்த நேரத்தில் கூட்டணிகளை பற்றி பேச வேண்டுமோ அந்த நேரத்தில் மட்டுமே பேசுவோம் சும்மா வாழ்க்கை பூரா எழுதி கொடுக்கறதுக்கு இந்த கட்சி கொத்தடிமையாக இருக்க முடியாது கூட்டணியின் கொத்தடிமையாக இருக்க முடியாது அது இருக்கக்கூடாது என்பதுதான் கூட்டணி இல்லாமல் பெரும்பான்மை இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லா கட்சிகளின் ஆசையும் அதற்கு மக்கள் நீதி மய்யம் விதிவிலக்கல்ல செய்திகள் நாங்கள் கொடுத்ததல்ல நீங்கள் உங்களுக்கு செய்திகள் நாங்கள் கொடுக்கிறோம் இப்பொழுது நீங்கள் கொடுக்கும் செய்தி அதை நாங்களே செய்தியாக பெற்றுக்கொண்டு அதிலிருந்து எங்கள் அறிவை மேம்படுத்திக் கொள்கிறோம் இதுவும் நல்லா இருக்க ஐடியா அப்படிங்கிற மாதிரி அதில் சோகமே என்னவென்றால் இந்த மழையில் ஏற்பட்ட இந்த பாதிப்பை பற்றி மட்டுமே பேசிவிட்டு வந்து விடுகிறோம் 50 வருடங்களாக அவர்கள் அதே பாதிப்புகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுதெல்லாம் புயலும் மழையும் வருகிறதோ அவர்கள் அங்கே இருக்கிறார்கள் இவர் சொன்னார் இல்லையா நீங்க இருக்கீங்கிறது அரசுக்கு தெரியும் அப்புறம் நீங்க ஏன் அரசு கிட்ட போய் கஞ்சணும் அவங்க இருக்காங்கிறது ஆண்ட அரசுகள் எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி ஒரு மக்கள் அங்கே தவிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அவங்க சொல்கிறதெல்லாம் அவங்களுக்கு வேறு இடத்த கொடுத்தா நாங்கள் போயிடுறோம் இல்லை போக மாட்டேங்கிறாங்க அதில் வந்து வேறு இடத்த விற்றுட்டு அதில் வியாபாரம் பண்ணுறாங்கன்னு வியாபாரம் கற்றுக்கிட்டதே உங்ககிட்ட இருந்தானே நேர்மையாக இருந்தால் வாழ விட மாட்டீங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால் ஒருவேளை இதை செய்யலாமான்னு ஓரிருவர் செய்திருக்கலாம் அதற்காக ஒரு பெரும்பான்மையை தண்டிப்பது என்பது தவறு அவர் அந்த அதில் அந்த ஓரிருவர் செய்த தவற்றை தட்டி கேட்கும் தைரியமும் எங்களுக்கு இருக்கிறது அவர்கள் படும் பாட்டை அகற்ற வேண்டிய தைரியமும் எங்களுக்கு இருக்கிறது இது கட்சி வரைகோடுகளுக்கு அப்பாற்பட்ட என்னுடைய கருத்து சோறு திங்கிறேங்கிறதுனால வர்ற கருத்து இதை அஜாக்கிரதையாக விடக்கூடாது எந்த அரசு இருந்தாலும் அரசு என்பது ஒரு அமார்ஃபஸ் வடிவல்ல அதற்கு ஒரு வடிவம் இருக்கிறது அதற்கு ஒரு கொள்கை இருக்கிறது அந்த சித்தாந்தத்தை எல்லாம் மாற்றி வைத்து விட்டு நாம்
இந்த நேரத்தில் உலகத்தில் மிக முக்கியமான தொழில்களில் ஒன்றாக கருதப்படும் விவசாயத்தை கவனித்தே ஆக வேண்டும். இது கோரிக்கை அல்ல, இது குரல். இது மேலும் மேலும் பலமாக ஒலிக்க விடுவது நாட்டுக்கு நல்லதல்ல. I like the sound of violin, sir, but not now. You can't be playing the violin now when Rome is on aflame. Are you referring to what happened yesterday in Varanasi? Are you referring to what happened yesterday in Varanasi where the PM visited, or what is exactly? No, whatever. I don't know what he is doing. I am not keeping track of his itinerary. But I can tell you that all he has to do is pan and look at my farmers. Have a dialogue. It is long overdue. I'm not even saying please. You must have a dialogue. Because it is very important for the nation. And you also believe in the good of the nation. We have to collide, rubbing out party line. Collude, rubbing out party lines, and think as Indian citizens, not as leaders of parties. I'm not talking to the leader of another party. I'm talking to the leader of my nation. Sir, ஆதரவு கேட்கிறதுங்கிறது வந்து நான் கண்டிப்பாக கேம்பெயினுக்கு போகும்போது எல்லா வீட்டுக்கும் போகணும்னு இருக்கேன். அது என்னுடைய நண்பன் வீட்டை நான் விட்டுருவேண்ணா. சார், அவருடைய ஆரோக்கியத்தில் எனக்கு அரசியலை விட அதிக ஆர்வம் இருக்கிறது. அவரை பொறுத்தவரை என்னுடைய அரசியலில், என்னுடைய தொழிலை விட எனக்கு அரசியலில் ஆர்வம் அதிகம். அதனால் தான் தொழிலை ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு இதை நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ரெண்டும் இருவேறு நிலைகள். அவர் நலமாக இருக்க வேண்டியதில் வந்து என்னுடைய மை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வில் பி ஹெல்த் ஆஃப் மை ஃப்ரெண்ட் மிஸ்டர் ரஜினி. நாங்கள் நிஜமாவே வெவ்வேறு ஒரே துறையில் இருந்தபோது போட்டியாளர்களாக மட்டுமே இருந்தோமே தவிர பொறாமைக்காரர்களாக இருந்ததே கிடையாது. இங்கும் அது தொடரலாம்.